வணக்கம் மகளே. பிரபல இரண்டெழுத்து திரைப்பட இயக்குனர் தன்னுடைய மனைவியை டைவர்ஸ் செய்ய காரணமே ஓபிஎஸ் மகனுடைய தொடர்புதான் என சிவகங்கை காயத்ரி தேவி அளித்த பேட்டியில் பரபரப்பான தகவலை தெரிவித்துள்ளார். பாஜகவின் நன்மதிப்பையும் மேலிட தலைவர்களின் நேரடி ஆதரவையும் பெற்றுள்ளவர்தான் ரவீந்திரநாத். அதிமுகவில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒரே ஒரு எம்பி என்ற பெருமையும் பெற்றவர். விரைவில் எம்பி தேர்தல் வரப்போகிறது. இந்த தேர்தலிலும் சீட் பெற முனைப்பு காட்டியும் வருகிறார். கொடநாடு வழக்கு தொடர்பாக ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இணைந்து போராட்டத்தை எடுத்து வரும் நிலையில் ஓபிஎஸ் மகனிடமிருந்து பாலியல் குற்றச்சாட்டு வெடித்து கிளம்பியுள்ளது. இளம்பெண்ணான காயத்ரி திரேவி என்பவர் பாலியல் புகாரை கிளப்பியுள்ளார். கையில் புகார் மனுவுடன் சென்னை கமிஷனர் ஆபீஸுக்கும் வந்திருந்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசும்போது மொத்த விஷயத்தையுமே பகிரப்படுத்தியிருக்கிறார். சிவகங்கை காரைக்குடியை சேர்ந்தவர்தான் காயத்ரி தேவி என்பவர். இவை சென்னையில் டிஜிபி அலுவலகத்தில் நேற்று புகாரும் அளித்தார். அதன் பின்னர் இவர் செய்தியாளர்களை சந்தித்தார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய காயத்ரி தேவி, என்னுடைய பெயர் சிவகங்கை காயத்ரி தேவி. என் குடும்பமும் முன்னாள் முதல்வரான ஓபிஎஸ் மகனான ரவீந்திரநாத் குடும்பமும் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக குடும்ப நண்பர்களாகவே பழகி வருகின்றோம். ஓபி ரவீந்திரநாத் மனைவியான ஆனந்தி என்னுடைய தோழி. அவரின் மூலமாக தான் ரவீந்திரநாத் குடும்பத்தோடு நட்பும் ஏற்பட்டது. ரவீந்திரநாத்தை உடன்பிறவா அண்ணனாக எண்ணி நட்பாக பழகி வந்தோம். இந்நிலையில்தான் கடந்த 2021 எனக்கு விவாகரத்தும் ஆனது. அதன் பிறகு 8 மாதங்களுக்கு முன்பாக ஓபி ரவீந்திரநாத்தின் நண்பர் என கூறிக்கொண்டு ஒரு நபர் என்னை தொடர்பு கொண்டு ரவீந்திரநாத் என் மீது ஆசைப்படுவதாகவும் அவருடன் பேசுங்கள் என்றும் கூறினார். அதுவும் ரவீந்திரநாத்தின் தொலைபேசியில் எண்ணிருந்து அந்த அழைப்பு வந்தது எனக்கு அதிர்ச்சி அளித்திருந்தது. உடலுறவில் ஈடுபடலாம் எனவும் 20 முறைக்கு மேல் கேட்க எனது காசும் கூசி என்னுடைய காதும் கூசியது. என்னை ராணி போல அவர் பார்த்து கொள்வார் என்றும் ஆசை வார்த்தைகளை அந்த நபர் கூறினார். அதற்கு உடன்பட மறுத்த என்னை மேலும் ரவீந்திரநாத்துடன் உடல் உறவு கொள்ள வேண்டும் எனவும் வற்புறுத்தினார். மேலும் அதற்கு உடன்பட மறுத்தால் எனது குடும்பத்தையும் மற்றும் என்னையும் கொலை செய்து விடுவேன் எனவும் மிரட்டல் விடுத்தார். இது குறித்து நான் ஆனந்தியிடம் சொன்னபோது, ரவீந்திரநாத்தின் மனைவியான ஆனந்தியிடம் சொன்னபோது, அவர் தனது கணவரான ரவீந்திரநாத் அவர்களிடம் கேட்டபோது யாராவது தன்னுடைய தொலைபேசியை தவறாக பயன்படுத்தி இருப்பார்கள் என தெரிவித்து விட்டார். எனவே நானும் இதனை பெரிதுபடுத்தாமல் விட்டுவிட்டேன். சில காலம் போனது, எதுவுமே வராமலும் இருந்தது. பின்னர் கடந்த 1 ஏப்ரல் மீண்டும் ரவீந்திரநாத்தின் தொலைபேசி எண்ணிலிருந்து 1:01 எனக்கு ஒரு அழைப்பும் வந்தது. அரை மணி நேரம் நன்றாக பேசிய ரவீந்திரநாத் ஒரு கட்டத்திற்கு மேல் ஆபாசமாக பேசத் தொடங்கிவிட்டார். பொறுமை இழந்த நான், நீங்கள் பேசுவது நல்லா இருக்கிறதா, நான் உங்களை அண்ணனாக பார்க்கிறேன், நீங்கள் இப்படி நடந்து கொள்ளலாமா என்று கேட்டேன். ஆனால் அவரோ அதை ஏற்க மறுத்து, சும்மா இப்படியெல்லாம் சொல்லாத, மலர் மாதிரி உன்னையும் நான் நன்றாக வைத்துக் கொள்கிறேன், ராணி மாதிரி பார்த்து கொள்கிறேன், வேண்டுமானால் கல்யாணம் கூட செய்து கொள்கிறேன் என்றெல்லாம் கூறினார் என்று அவர் குற்றமும் சாட்டினார். மேலும், ஆண்கள் குடித்துவிட்டு என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று இருக்கிறதா, குடித்தால் தாய்க்கும் தங்கைக்கும் தாரத்திற்கும் வித்தியாசம் தெரியாதா, இதே போல ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர் ஒரு எம்பி வீட்டின் பெண்ணிடம் பேச முடியுமா என்ன, அப்படி பேசினால் சும்மா விட்டுவார்களா, இப்படி பேசியதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என நான் வாட்ஸ்அப்பில் அவருக்கு மெசேஜும் அனுப்பினேன். அதற்கு அவரிடமிருந்து எந்த பதிலுமே இல்லை. ஆனால் அவர் நண்பர்களிடத்திலிருந்து மட்டும் எனக்கு மிரட்டல்கள் மட்டுமே தொடர்ந்து கொண்டு வந்திருக்கிறது. இன்று எனக்கு நடப்பது நாளை என் மகளுக்கும் நடக்கலாம். இதனால் இந்த விஷயத்தில் இதற்கு மேல் நான் பயப்படப் போவதாக இல்லை. இதை எதிர்த்து போராட நான் தற்போது முடிவு செய்துவிட்டேன் என கூறினார். அத்துடன் பிரபல இரண்டெழுத்து டைரக்டரினான மாஜி மனைவி தொடர்பாகவும் காயத்ரி தேவி தனது செய்தியாளர் சந்திப்பில் ஒரு குண்டை வீசியது போல ஒரு தகவலையும் விவரித்தார். அதாவது, இந்த இரண்டெழுத்து பிரபல டைரக்டரின் மனைவிக்கும் ஓபி ரவீந்திரநாத்துக்கும் இடையே 7 வருடங்களுக்கு மேலாக கள்ள தொடர்பு இருந்துள்ளது. இந்த தொடர்பால் மனக்கசப்பாகி அந்த பிரபல டைரக்டர் தன்னுடைய மனைவியை டைவர்ஸ் செய்தாராம். இது அனைவருக்குமே தெரியுமாம். ரவீந்திரநாத்தின் செயலை கண்டிக்கவே இதை சொல்கிறேன் என்று அவர் கூறினார். மற்றபடி இயக்குநரின் முன்னாள் மனைவிக்கும் நான் கொடுத்த இந்த வழக்குக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. அந்த பெண்ணால் எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை. இதில் கொடுமை என்னவென்றால், அந்த பிரபல டைரக்டரின் முன்னாள் மனைவி ஓபி ரவீந்திரநாத்தின் மனைவியின் தோழி ஆவார். இந்த பழக்கத்தில்தான் அந்த பெண்ணை அவர் கவர்ந்தார். இப்படிதான் குடும்ப பெண்கள் தான் கூப்பிட்டால் வந்துவிடுவார்கள் என ரவீந்திரநாத் நினைத்து என்னையும் அணுகினார். எல்லா பெண்களும் அப்படியானவர்கள் கிடையாது. இவ்வாறு காயத்ரி தேவி செய்தியாளர் சந்திப்பில் கொந்தளித்தார். மேலும் இது தொடர்பாக ஓ பன்னீர்செல்வத்திடம் நான் பேசிய போது, அம்மா இறந்த திதி கொடுக்க கூட ரவீந்திரநாத் வரவில்லை,
அவர் நாங்கள் சொல்வது பேச்சையெல்லாம் கேட்கும் நிலைமை இல்லை என வேதனையுடன் தெரிவித்தார். எனவே காரைக்குடி காயத்ரி இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஏற்கனவே சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் புகார் கொடுத்திருக்கின்றோம். ஆனால் இது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதால் தான் நேற்றைய தினம் இன்னொரு புகாருடன் டிஜிபி அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார். ஆனால் டிஜிபியை சந்திக்க முடியவில்லை என்பதால் நாளை, அதாவது இன்றைய தினம் வருமாறு சொல்லிவிட்டார்கள். அதனால் இன்றைய தினம் மீண்டும் புகார் தருகிறார் காயத்ரி தேவி என்ற இளம்பெண். ரவீந்திரநாத் இரவு முழுவதும் தன்னை ஆபாசமாக அழைத்த வீடியோ கால்கள் ஆதாரங்களாக உள்ளதாகவும், அதையும் டிஜிபியிடம் புகாராக அளிக்க உள்ளதாகவும் இளம்பெண் கூறிய நிலையில் இந்த கேஸ் என்னவாக போகிறது என்ற பரபரப்பு தற்போது கிளம்பியுள்ளது.